நியூசிலாந்தில் வேலை, கை நிறைய சம்பளம் என ஆசை காட்டி 50க்கும் மேற்பட்டவர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை வசூலித்துக் கொண்டு போலி ஆவணங்கள் வழங்கி ஏமாற்றிய கோவை ஏஜென்ட் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது பின்னணியில் உள்ள மோசடி கும்பல் சிக்குமா? கோவையில் எஸ்டி குளோபல் பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் என்ற தனியார் நிறுவனத்தை நடத்தி வருபவர் சரவணம்பட்டியைச் சேர்ந்த தமிழ் செல்வன். நியூசிலாந்தில் வேலைவாய்ப்பு வாங்கித் தருவதாக தெரிவித்து பலரிடம் பணம் வசூல் செய்து ஏமாற்றினார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு. முகநூலில் அறிமுகமாகும் நபர்கள் மற்றும் முகநூலில் வெளிநாட்டுக்கு வேலைக்குச் செல்ல ஆர்வம் காட்டும் நபர்களே தமிழ் செல்வனின் இலக்கு. படிப்புக்கு ஏற்றவாறும் தகுதிக்கு ஏற்றபடியும் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கொட்டி கிடப்பதாகவும் கை நிறைய சம்பளம் தருவதாகவும் ஆசை காட்டிய தமிழ் செல்வன், அதற்காக ஒவ்வொரு நபரும் தலா 2 லட்சம் ரூபாய் தந்தால் நியூசிலாந்தில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். அதனை நம்பி 50க்கும் மேற்பட்டோர் பணம் கொடுத்துள்ளனர். அவர்களுக்கு வேலையில் சேர்வதற்கான ஆஃபர் கடிதம், நியூசிலாந்து செல்ல விமான டிக்கெட் ஆகியவற்றை தமிழ் செல்வன் வழங்கியுள்ளார். அதனால் மகிழ்ச்சியில் திளைத்த நபர்கள் வெளிநாடு செல்லும் கனவோடு காத்திருந்தனர். ஆனால் அதற்கான தேதியை தமிழ்ச்செல்வன் கூறாமல் காலம் தாழ்த்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் தம்மை நச்சரித்தவர்களுக்கு வெளிநாடு புறப்படுவதற்கான தேதியை நிர்ணயித்துள்ளார் தமிழ்ச்செல்வன். அதன்படி சென்னை விமான நிலையம் சென்றவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தமிழ்ச்செல்வன் வழங்கிய விமான டிக்கெட் மட்டுமன்றி அவர் வழங்கிய ஆஃபர் கடிதமும் போலி என தெரிந்ததால் இடிந்து போயினர். ஏமாற்றத்துடன் கோவை திரும்பிய இளைஞர்கள் தமிழ்ச்செல்வனை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவரை சந்திக்கவும் முயற்சித்துள்ளனர். அவரிடமிருந்து உரிய பதில் வரவில்லை. இதையடுத்து முதல் கட்டமாக பீளமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். தமிழ்ச்செல்வனால் பாதிக்கப்பட்ட மேலும் பல இளைஞர்கள் நேரில் வந்து புகார் மனு அளித்தனர். வெளிநாடு போகிறதுக்காண்டி வந்து நெட்டில் பதிஞ்சு வச்சுருந்தேன். அந்த அட்ரஸை பார்த்து அந்த ஃபோன் நம்பரை பார்த்து கோயம்புத்தூர் எஸ்டி குளோபல் பிளேஸ்மெண்ட் பீலமேடு அந்த ஏரியாவிலேருந்து ஃபோன் அடித்தாங்க. நியூசிலாந்துக்கு டிரைவர் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு 2 லட்சரூபா முன்பணம் கட்டணும், 1.5 லட்சரூபா சம்பளம் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி அவங்க வந்து அந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் காமிச்சாங்க, நியூசிலாந்து ஸ்டேட்டஸு அந்த ஆஃபர் லெட்ரு எல்லாம் காமிச்சாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் பாஸ்போர்ட்டை வாங்கி வைத்துக் கொண்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குமுறுகின்றனர். அதன் பேரில் தமிழ்ச்செல்வனை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தமிழ்ச்செல்வன் ஒரு போலி ஏஜென்ட் என்பது உறுதியானது. 1.5 லட்சரூபா பணம் சம்பளம் உங்களுக்கு, நீங்கள் வந்து அலுவலகத்தில் எங்கள் அலுவலகத்தில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு நியூசிலாந்து ஏற்றி விடுவோம், நீங்கள் முன் பேமெண்ட் 2 லட்சரூபா பணம் கட்டினா போதும், ஒரு 2.5 லட்சரூபா உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம், அங்கே வந்து நாங்கள் உங்கள் சம்பளத்தில் பிடிச்சிக்கிறோம்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தவொடனே ஆசை வார்த்தைகள் சொன்னாங்க, நாங்கள் நம்பி அவங்கள்ட்ட ஒரு 2 லட்சரூபா பேங்க் மூலமாக கட்டிட்டோம். கட்டின உடனே இவரை வந்து தொடர்பு கொண்டதுக்கு ஃபேக்காக எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருந்தார். நாங்கள் ஏர்போர்ட் வரையும் போய் ஏமாந்து ரிட்டர்ன் வந்தோம். மறுபடியும் போய் இவரை அவரோட அலைபேசி ஒரு 5 நம்பர்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். இவரோட அலைபேசி வராததுனால போய் ஆஃபீஸில் போய் பார்த்தோம்னா ஆஃபீஸை காலி பண்ணிட்டாங்க. ஹவுஸ் ஓனருக்கு பேசினா நீங்கள் பிளமெட்டு ஸ்டேஷனில் போய் பேசிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் நீதி அரசரும் எங்களை இதோட கேட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் உதவி பண்ணுங்க மாதிரி கேட்டுக்கிறோம். 50க்கும் மேற்பட்டவர்களிடம் பெற்ற பணத்தை தமிழ்ச்செல்வன் என்ன செய்தார், அவரது பின்னணியில் வேறு நபர்கள் யாரேனும் உள்ளனரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வெளிநாடு வேலை ஆசையில் மோசடி முகவர்களை நம்பி ஏமாறாமல் உஷாராக இருக்கும்படி வேலை தேடும் இளைஞர்களை போலீசார் எச்சரித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.